அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் இப்போ என்ன செய்ய போகிறோம் நம்ம பார்க்க போகிறோம். பட் இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். என்னன்னு பாருங்க. தி கைனடிக் எனர்ஜிஸ் ஆஃப் எ பிளானட் இன் அன் எலிப்டிக்கல் ஆர்பிட் அபவுட் தி சன் அட் பொசிஷன்ஸ் ஏ கமா பி அண்ட் சி ஆர் கேஏ கமா கேபி அண்ட் கேசி ரெஸ்பெக்டிவ்லி. AC is the major axis and SB is the perpendicular to AC at the position of the sun S as shown in the figure. Right. Then our condition கொடுக்குறாங்க. சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றி வரும் கோள் ஒன்று ஏ கமா பி மற்றும் சி ஆகிய நிலைகளில் பெற்றுள்ள இயக்க ஆற்றல்கள் முறையே கேஏ கமா கேபி மற்றும் கேசி ஆகும். இங்கு நெட்டச்சு ஏசி மற்றும் எஸ்பி ஆனது சூரியனின் நிலை எஸ்இல் வரையப்படும் செங்குத்து எனில். இது என்ன அர்த்தம் சொல்கிறேன் பிள்ளைங்களா? ரைட். இதுதான் வந்து ஒரு சிம்பிள் பிளானட்டரி சிஸ்டம். இங்கே வந்து சூரியன் இருக்குது, இதில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு பிளானட் சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு. ரைட். அப்போ இவங்க என்ன கேட்குறாங்கன்னா அதனுடைய எனர்ஜி சே கேஏ கேபி கேசி இந்த மூணே என்ன செய்ய சொல்கிறாங்க, கன்சிடர் பண்ண சொல்கிறாங்க. கன்சிடர் பண்ண சொல்லி எந்த இடத்துல மேக்ஸிமமாக இருக்கும் எந்த இடத்துல மினிமமாக இருக்கும்னு சொல்லி ஆர்டர் பண்ண சொல்கிறாங்க. இதான் க்வெஸ்சன். இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? ரொம்ப சிம்பிள். ரெண்டு விஷயத்தை நீங்கள் யோசிக்கலாம். ஒன்று கெப்ளருடைய செகண்ட் லாவை யோசித்தாலும் சரி, இல்லை கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மூமெண்ட்டத்தை நீங்கள் யோசித்தாலும் சரி, ரெண்டுமே ஒரே விஷயத்தான் சொல்லுது. என்ன விஷயம் சொல்லுது? ரெண்டுமே என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா ஆங்குலர் மூமெண்டம் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட், எக்ஸ்டர்னல் டார்க் இல்லாட்டி. ஸோ ஆங்குலர் மூமெண்டம் கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, ஒரு சென்ட்ரல் ஆப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் பிளானட் இருந்துச்சுன்னா இட் ரிவால்வ்ஸ் ஃபாஸ்ட், தூரமாக இருந்துச்சுன்னா இட் ரிவால்வ் ஸ்லோ. இதான் பாயிண்ட். அவனுடைய வெலாசிட்டி கம்மியாக இருக்கும், பக்கத்தில் இருந்தால் வெலாசிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். தென் நவு கன்சிடர் தி சிச்சுவேஷன். ரைட். அப்போ பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் தி பாயிண்ட் விச் இஸ் க்ளோசஸ்ட் டு எஸ் சன். ரைட். அப்போ என்ன அர்த்தம்? இந்த இடத்துல பிளானட்டோட வேகம் ரொம்ப அதிகமாக இருக்கும், அப்படின்னா தானே ஈக்குவல் ஏரியாவுக்கு ஸ்வீப் பண்ண முடியும். ரைட். அப்புறம் தானே ஆங்கிள் மூமெண்ட்டத்தை கன்சர்வ் பண்ண முடியும். ஒரு நூலை கட்டி கல்லில் கட்டி நீங்கள் சுற்றினா கூட நீங்கள் அப்சர்வ் பண்ணலாம். நூல் பக்கத்தில் வந்துச்சுன்னா கல் எப்படி சுற்றும்? ஃபாஸ்ட்டாக சுற்றும். ஸோ பக்கத்தில் இருக்கும்போது இட் இஸ் ஃபாஸ்டர், தூரத்தில் இருக்கும்போது இட் இஸ் ஸ்லோவர். அப்போ நல்லா கன்ஃபார்மாக தெரியும் இந்த இடத்துல மெதுவாக இருக்குது, இந்த இடத்துல ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஃபாஸ்ட்டாக இருக்குச்சுன்னா என்ன அர்த்தம்? கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் ஆஃப் இன்டூ எம் இன்டூ வி ஸ்கொயர். ரைட். அப்போ வெலாசிட்டி அதிகமாக இருக்கும்போது கைனடிக் எனர்ஜி வில் பி மேக்ஸிமம். ஸோ கே இஸ் தி ஹையஸ்ட், நெக்ஸ்ட் கேபி இருக்கும், நெக்ஸ்ட் கேசி இருக்கும். தென் வி ஹவ் டு சி அந்த இது எங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தா நம்மளுக்கு தெரியுது கேஏ இஸ் கிரேட்டர் தென் கேபி இஸ் கிரேட்டர் தென் கேசி. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் இஸ் தி கரெக்ட் கண்டிஷன். இவ்வளோ தான் பிள்ளைங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் நுட்பமாக பார்த்தீங்கன்னா இட் பிகம்ஸ் ஸோ சிம்பிள். சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள் பிள்ளைங்களா.